नमस्कार अनेवर वनकम हलो एवरीवन वेलकम टू नॉलेज दुनिया नम्बर लास्ट वीडियो बाग वन बाग टू बाग थ्री बाग फोर वरी पातर इनकी वो सेकंड पेपर वो बाग फाइव वो जीवनी जीवनी वो पाकपो जीवनी अब वो वाके वरला वो लीडर्स पी वो चैप्टर पाती मत सेवन इनकी पाकपो पाक नेताजी सुभाष चंद्र बोस पेज नंबर 189 எடுத்துங்க அபியாஸ் அபியாஸ்னா வந்து இந்த இதுல வந்து எஸ்ஏ மட்டும் தான் கொடுத்திருக்காங்க அபியாஸ்னா பயிற்சி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கி ஜீவனிகா சாராம்சலிக்கே அப்படி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு பத்தி நமக்கு வந்து கட்டுரை வந்து எழுத சொல்லிருக்காங்க தொகுத்து எழுதுக அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அவரை பத்தி நம்ம சுபாஷ் சந்திர போஸ் பத்தி நான் பார்க்கலாம் सुभाष चंद्र बोस देश के महान नेता थे सुभाष चंद्र बोस देश अब कंट्री नम्बर नाट वो लीडर नेता अब तलेवर लीडर अर्थम परिये तलेवर उनका व्यक्तित्व ओस ओस्वी और वीरता पूर्णारहा उनका सुभाष चंद्र बोस एपी और आलम तेवर व्यक्त अब वो पाकर और उड़ बाडी पता ये वो अधिकार आलकूं अोटमेंटे अबारा वो एपी वीरमारा वीरता पूर्ण रहा रोम वीरमार वे अनियाय और अत्याचारो किशिबी सिस्तीमी नहि मानते वेना अनियाय अनियाय पातना पड़ा अनियायम अत्याचार अब को अम पात पड़ा इनमें नम नाटे अंतमकूड़ा अब नैचा और नगि नगि मानते अब को अनियाम कूड़ा अब नैता वा अब देश की दास्ता उनके लिए उसगी उसगी अतन एपड़ा अब नैचा देश की आशादी के लिए उनका त्याग अनुभव और अवर्णीय अब देश की नम्बर सुंद्र आशादी अब सुंद्रम इंडिपेंडेंस नम्बर सुंद्र उनका त्याग ना पड़ा ना वो त्याग वो ना पड़े अब अनुपम अब तनि तमेंगे एल क्यागम से अबर्णय अर्णय अब वो नंबर वो वार्त मुड़ा अंदर वो ना वो से नम्क यार सुभाष चंद्र बोस् அப்படின்ற மாதிரி இந்த பத்தியில வந்து சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் பேரா சுபாஷ் சந்திர போஸ் கா ஜன்ம கடக் நாமக் மே 23 ஜனவரி 1897 மே கோகுவா அவர் வந்து எப்போ பிறந்தார்னா சுபாஷ் சந்திர போஸ் வந்து ஜன்மனா வந்து அவருடைய பிறப்பு வந்து கடக் நகர் அப்படின்ற நகரில் வந்து சிட்டியில் வந்து அவர் பிறந்திருக்காரு எப்போ அப்படின்னா 23 ஜனவரி 1897 வந்து அவர் பிறப்பு அப்போ இருந்தது ஹுவானா நிகழ்ந்தது அந்த 1897 பிதா பாபு ஜானகி ஜானிநாத் போஷ் பிரசித்தி வக்கீல்தே பிதா அப்படின்னா வந்து அவருடைய சுபாஷுடைய அப்பா வந்து அப்பா பேர் என்ன அப்படின்னா பாபு ஜானகிநாத் போஷ் அவருடைய தந்தையார் பெயர் வந்து பாபு ஜானகிநாத் போஷ் வந்து ஒரு புகழ்பெற்ற வந்து ஒரு வக்கீலாக இருந்தார் பிரசித்தி அப்படின்னா வந்து ரொம்ப புகழ்பெற்று ரொம்ப ஃபேமஸாக இருந்தாராம் பெரிய வக்கீலாக இருந்தார் யாரையும் சுபாஷுடைய அப்பா பாலக் சுபாஷ் மேதாவி அவர் சுவாபினியதி சுபாஷ் வந்து எப்படி இருந்தார் அப்படின்னா மேதாவி மேதாவினா வந்து ஒரு அறிவாளியாக இருந்தார் அப்படின்றாங்க அவர் சுவாபிமானி அப்படின்னா ஒரு சுயமரியாதை ஒரு மனிதனுக்கு வந்து அவங்கவுங்களுக்கு சுயமரியாதைன்னு ஒன்று அவங்க இருக்கமில்ல அந்த சுயமரியாதை வந்து அவர்கிட்ட வந்து அதிகமாக அவர்கிட்ட இருந்தது பிறப்பிலேயே அவர் இருந்தது நான் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யாருக்குமே என்ன பண்ணார் மரியாதை வந்து விட்டு கொடுக்க மாட்டாராம் அது இயல்பாகவே அவர்கிட்ட இருந்தது யார்கிட்ட சுபாஷ்கிட்ட இருந்தது அப்படின்றாங்க பிதாஜி புத்திரக்கா ஐசிஎஸ் பட்வானா ஜான்தேத்தே நான் சுபாஷுடைய வந்து பிதாஜி சுபாஷுடைய அப்பா வந்து
புத்திர அப்படின்னா யாரையும் மகன் யார் சுபாஷ் சொல்கிறாங்க. பித்தாஜியோட பித்தாஜி வந்து தன்னுடைய மகனை வந்து ஐசிஎஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விரும்பினார். சாகத்தேத்தே அப்படின்னா அவர் விரும்பினார், தன் மகன் வந்து ஐசிஎஸ் படிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா வந்து நினச்சாராம். லேக்கின் சுபாஷ் ஐசிஎஸ் படிக்கர் புராயா சர்க்கார்கி நவுக்கர் கருணாநகி சாகத்தேத்தே. ஆனால் அவங்க அப்பா வந்து அதை விரும்பினார், தன் மகன் ஐசிஎஸ் படிக்கணும்னு நினச்சாரு. ஆனால் சுபாஷ் என்ன சொல்கிறாரு, நம்ம ஐசிஎஸ் படிச்சுட்டா அந்நிய நாட்டுக்கு புராயா சர்க்கார் அப்படின்னா அந்நிய நாட்டுக்கு வந்து நவுக்கரி நான் வேலையாலாம் வந்து நான் இருக்க மாட்டேன், அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு வேலைக்காராக இருந்து நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அதை நகி சாகத்தேத்தே, நான் ஐசிஎஸ் படிச்சுட்டு அந்நிய நாட்டுக்கு நான் வந்து ஒரு சர்வெண்ட்டாக இருக்க மாட்டேன், அவங்க சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் விரும்புகிறாரு மகன். ஃபிர்பி பித்தாஜிக்கு ஆதேசானுசார் வே இங்கிலாண்டு கயே அவர் ஐசிஎஸ் பரீட்சாமி உத்தியர்ண ஹுயே. உட அவர் நினைக்கிறாரு மகன், இருந்தாலும் அவங்க அப்பா வந்து ரொம்ப வந்து விருப்பப்படுறாரு தன் மகன் ஐசிஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால சரி அப்பாவுடைய ஆசைக்காத்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அதான் பித்தாஜிக்கு ஆதேசானுசார் அப்படின்னா அவங்க அப்பாவுடைய வந்து ஆசைக்கோசரம் அவர் வந்து படிக்கிறாராம். எப்படி இங்கிலாண்டு கயே அவங்க அப்பாவோட ஆசைக்கோசரம் எங்கே போய் படிக்கிறனா இங்கிலாண்டுக்கு போய் ஐசிஎஸ் வந்து படிக்க போகிறாரு. இங்கிலாண்டு கயே அவர் ஐசிஎஸ் பரீட்சாமி உத்தின்னு ஹுயே, அங்கே போய் வந்து அவர் வந்து பரீட்சா அப்படின்னா அங்கே போய் படிச்சுட்டு தேர்வு எழுதலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவோடைய ஆசையை நம்ம பூர்த்தி செய்யலான்ட்டு அவர் சுபாஷ் போகிறார், இங்கிலாண்டு போகிறார். சச்சு தேசபக்த சுபாஷினி அப்பனி அந்த அந்தராத்மா கி புராக்கார் சுன்கர் ஐசிஎஸ்க்கு இஸ்திபாதியா அவர் பாரத் லவுட்டே. உடனே அவர் அங்கே போய் இந்த தேர்வு எழுதுனுட்டு அவர் இங்கிலாண்டுக்கு போயிடுறாரு. இருந்தாலும் அவர் என்ன பண்ணு, சச்சேனா உண்மையாக தேசம் அவருக்கு வந்து எப்படி இருந்த உண்மையாலுமே அவருக்கு வந்து சுபாஷ்க்கு வந்து ரொம்ப வந்து நம் நாட்டு மேலே வந்து தேசபக்தி வந்து உண்மையாலுமே அவர்கிட்ட இருந்து தான். அந்த சுபாஷினி அப்பனி அந்தராத்துமாக்கும் புகார் சுன்கர் நம்ம நாட்டுடைய இது நிலைமை வந்து அவர் மைண்டில் வந்து அந்த ஏற்கனவே ஃபஸ்ட்டு பேராலையும் நம்ம பார்த்தோம் நம்ம அநியாயம் கொடுமையெல்லாம் நடக்கிறது அது வந்து அவன் மைண்டில் என்ன பண்ணிச்சோம் ஓடிக்கிட்டே இருந்தது. அந்த மாதிரி புக்கார் அப்படின்னா ஒரு மனதளவில் வந்து அது ஓடிக்கிட்டே இருந்தது தான், அது காதால் வந்து அவர் கேட்குற மாதிரி இருந்துச்சா சூன்கர் அதுதான் அதை கேட்டுட்டு ஐசிஎஸ்கோ இஸ்திபாத்தியா அவர் பாரத்தில் அப்படியே உடனே என்ன பண்ணார், அங்கேருந்து மறுபடியும் என்ன பண்ணார், இங்கிலாண்டு போய் ஐசிஎஸ் படிக்கணும்னு போனவர் அங்கே கொஞ்ச நாள் இருந்துட்டு என்ன பண்ணார், மறுபடியும் நம்ம நாட்டுக்கு வந்து திரும்பி வந்துடுறார். பாரத் லவுட்டே அப்படின்னா திரும்பிடுறார், இங்கிலாண்டுலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்துடுறாரு. சுபாஷ் சந்திர போஸ் பாரத்துமே தேசபந்த சித்தரஞ்சன் கே ஷாத் மில்கர் சர்க்கார்கே கிலாஃப் ஆந்தோலன்மே பாகுலேனே லகே. சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணுறாருன்னா தேசபந்துனா நம்ம நாட்டுக்கோசரம் என்ன பண்ணுறாரு, சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்றவர் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து நம்ம நாட்டுக்கோசரம் வந்து ஒரு செயல்படுறவர், அவர் பெயர் அது சித்தரஞ்சன் தாஸ் கூட வந்து நான் சாத்துனா அவர் கூட வந்து உடன்பட்டு சேர்ந்து என்ன பண்ணுறார், மில்கர்னா அவர் கூட உடன்பட்டு சேர்ந்து என்ன பண்ணுறார், நம்ம நாட்டுக்கு எதிராக என்ன பண்ணார் அவர், ஏன்னா கிலாஃப் ஆந்தோலன் அப்படின்னா நம்ம அந்த அவங்களுக்கு எதிராக வந்து என்ன பண்ணார், போராட்டம் செய்கிறார். இந்த மாதிரி ஆந்தோலனே அப்படின்னா வந்து போராட்டம் செய்கிறது, கிலாஃப் அப்படின்னா எதிராக, அந்த சித்தரஞ்சன் தாஸ் கூட சேர்ந்து சுபாஷ் என்ன பண்ணார், அந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு போராட்டம் செய்கிறார். வஜக்ஸே உன்ஹே கயி பார் ஜெயில்கி ஹவா கானா படே. அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாரு அவர், என்ன பண்ணுறாரு, இஸ் வஜக்ஸே உன்ஹே கயி, அவர் பலமுறை கையினா வந்து பல டைம்ஸ் பலமுறை என்ன பண்ணுறாரு அவர், ஏன்னா பல தடவை வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வர்றாரு யார், சுபாஷ் சந்திர போஸ் இந்த போராட்டத்தெலாம் கலந்துக்கிட்டு அடிக்கடி என்ன பண்ணால் கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த ஹவா கானே படி அப்படின்னா வந்து எப்படி காற்று அடித்தா எப்படி உடனே இதாகுது, நம்ம காற்று அடித்தா உடனே இது அந்த மாதிரி வந்து உடனுக்குடனே என்ன அடிக்கடி இப்போ ஜெயிலுக்கு போவாரோ அடுத்த வாரமே என்ன பண்ணால் ஒரு வாரம் கழித்து மறுபடியும் ஜெயிலுக்கு போயிடறோம் அப்படிமே காற்று போல் என்ன பண்ண அடிக்கடி ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாராம் சுபாஷ். ஜெயில்
जेल से छूटते छूटते ही वे सरकार के खिलाफ अपनी गांधी गांधी वितनी की और तेज करने करने लगा। अब जेल जेल से छूटते है अब जेल पड़ा पे तिरपी वंटर मैं पड़ा छूटते मैं तिर वर् जेल तिर पड़ा सरकार के खिलाफ मैं पड़ा पड़ा तन तुड़े वो नाटका पड़ा पोरा गांधी गांधी खिलाफ को और தேஜி கர்ணி கர்ணிலேயே மடி வந்து அந்த இதில் கலந்துக்கிட்டு மடி போராட்டம் செய்கிறாரு. சுபாஷ் சந்திரபோஸ் குஷல் லேக்கக் கவுர் பத்திரிகா பீத்தே அப்படின்னா சுபாஷ் சந்திரபோஸ் வந்து நிறைய வந்து அவர் என்ன வரும் குஷல் அப்படின்னா வந்து ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருப்பார். அதே போல் லேக்கக்னா ஒரு சிறந்த ஒரு ரைட்டராகவும் இருந்திருக்காரு, ரொம்ப ஒரு எழுத்தாளராகவும் இருந்திருக்காரு. அவரை பத்திரக்கார் அப்படின்னா அவர்னா மற்றும் பத்திரக்காரனும் ஒரு சிறந்த வந்து பத்திரிகை ஆசிரியராகவும் அவர் பணி செஞ்சாராம். அதை பீனா பத்திரிகை ஆசிரியராகவும் கூட இருந்தார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். ஒரு சிறந்த ரைட்டராகவும் இருந்திருக்காரு, அப்புறம் ஆசிரியராகவும் இருந்து பணியாற்றியிருக்காரு அப்படின்ற மாதிரி சுபாஷ் சொல்கிறாங்க. இங்கே நெக்ஸ்ட் பேரா தேஷ்மே பிரிட்டிஷ் சர்க்காருக்கு கிளாஃப் காந்திகாரியோ கே சஸ்திர ஆந்தோலன் பே ஆந்தோலன் மே சல் சல் ரகே தே அப்படின்னா தேசிக்கு நம்ம நாட்டிற்காக என்ன பண்ணார், பிரிட்டிஷ் சர்க்காருக்கு வந்து எதிராக கிளாஃப்னா எதிராக என்ன பண்ணார், அவர் வந்து புரட்சிக்காரர்களை காந்திகாரியோ அப்படின்னா புரட்சிக்காரர்கள் கூட என்ன பண்ணார், புரட்சிக்காரர்களும் அதே போல் ஆயுதப்படை ஆயுதம் அப்படின்னா சஸ்தர் அப்படின்னா எந்த ஒரு ஆயுதப்படையும் சொல்லுவாங்கள்ல அது ஆயுதப்படையும் ஆந்தோலன் பி சல் ரகேத்தே அந்த இதில் என்ன பண்ணார், இவர் அந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டார். சல் அப்படின்னா வந்து கலந்துக்கிறது, இந்த மாதிரி அந்த போராட்டத்தில் நடந்து கலந்துக்கிட்டு நடந்து போகிறாரு, சல்னா நடக்கிறது, அந்த போராட்டத்தில் ஈடுபடுறாரு. யார், சுபாஷ் சந்திரபோஸ். சுபாஷ் சந்திரபோஸ் இன் ஆந்தோலன்கே ஷாத் கிசி ரூப்மே சம்பந்த பனாயே ரக்தேத்தே சுபாஷ் சந்திரபோஸ் வந்து அந்த போராட்டத்தில் வந்து முழுமையாக என்ன பண்ணோம், நம்ம நிறைய நம்ம கலந்துக்கிட்டு நம்ம நாட்டை வந்து மீட்டணும் அப்படின்ற மாதிரி அவரு நினச்சாராம். இஸ் காரன் சர்க்கார்னே அநேக கைதுக்கியா, இந்த காரணத்தெலாம் என்ன அடிக்கடி இப்படி போராட்டத்தில் கலந்துக்கிட்டே இருக்காரு, இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு மாட்டி என்ன பண்ணுறாங்க, மாட்டி அவர் வந்து கைது பண்ணிடுறாங்க. கைதுக்கியா அப்படின்னா வந்து உன்கேன்னா அவரை வந்து கைது செஞ்சிடுறாங்க, இந்த காரணத்தினால தான் அடிக்கடி வந்து அவர் கைது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இந்த பேராகிராஃப் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சுபாஷ்ஜி 1938 அவர் 1939 மே காங்கிரஸ்க்கு அத்தியக்ஷ் சனேகையே சுபாஷ் சந்திரபோஸ்ஜி என்ன பண்ண 1938 1939 வரை அந்த ஓராண்டு காலத்தில் என்ன பண்ணார், காங்கிரஸில் வந்து அவர் அத்தியக்ஷர் அப்படின்னா வந்து தலைவர் நடத்த லீடர் போஸ்ட்டுங்கிறது, அதில் வந்து இந்த காங்கிரஸில் வந்து அவர் தலைவராக இருந்தார். அதுதான் சுனே கை அவர் தலைவராக வந்து பதவியில் இருந்தார் அப்படின்னாங்க. லேக்கின் காந்திஜிசே மத்வேத்தி ஹோனேக்கே காரன் காங்கிரஸே வே அழகு ஹுயே அவர் ஃபார்வேர்டு பிளாக் நாமக்கு ராஜநிதி தல் ஸ்தாபதிக்கியா அப்படின்ட்டு இந்த இதில் வந்து 1938 39 வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் வந்து ஒரு தலைவராக இருந்தார். அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க, ஆனால் நம்ம காந்திஜியோடைய மனஸ்தாபம் காரணமாக மத்பேத் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு அவங்களுக்குள்ள வந்து மனஸ்தாப பிரச்சனைனால என்ன பண்ணார் அவர், இந்த காரணத்தினால காங்கிரஸ் கட்சியிலேருந்து தனியாக பிரிஞ்சு வந்துடுறார். அழகுனா வந்து செப்பரேட்டாக தனியாக இந்த காங்கிரஸ்கே வே அழகு ஏ அவர் அந்த கட்சியிலேருந்து தனியாக பிரிஞ்சு வந்து ஃபார்வேர்டு பிளாக்னு பெயரில் என்ன பண்ணியிருக்கார், ஒரு ஸ்தாபனம் வந்து அமைச்சிருக்கார். ஸ்தாபனம் அப்படின்னா வந்து ஒரு நிறுவனத்தை வந்து அமைச்சிருக்கார், அது ஃபார்வேர்டு பிளாக்கு அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேரை பாருங்க,
சுபாஷ் சந்திர போஸ் மே சிங்கப்பூர் மே ஆஜாத் ஆஜாத் ஹிந்து ஹிந்து ஃபைஜ் ஃபைஜ் கா சங்கடன் சங்கடன் கியா. சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணாராம், சிங்கப்பூரில் வந்து ஆஜாத் ஆஜாத்னு அந்த இடத்துல வந்து சுதந்திரம்னு அர்த்தம், சுதந்திரம் இந்து ஆர்மி ஃபைஜ் ஃபைஜ் அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்மின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அதை வந்து சொல்கிறாங்க சுதந்திர இந்து இராணுவம் அப்படின்ற அமைப்பை வந்து என்ன பண்ணார் அவர் உருவாக்குனார். சங்கடன் கியா அப்படின்னா சங்கடன் அப்படின்னா அமைப்பு. இந்த மாதிரி அங்கே சிங்கப்பூரில் போய் அவர் உருவாக்குறாரு. என்ன உருவாக்குறார், சுதந்திரம் இந்து இராணுவம் ஹிந்து இராணுவம் ஃபைஜ்னா இராணுவம்னு அர்த்தம் ஆர்மின்னு சொல்லுவாங்க. அந்த அமைப்பை வந்து அங்கே சிங்கப்பூரில் போய் உருவாக்குறாரு. பிரபாஷி பாரதிய பாரதியமே பிரபாத் ஆர்த்திக் ஆர்த்திக் சகாயத்தா சகாயத்தாமே உன்ஹோனே ஃபைஜ் ஃபைஜுக்கோ காஃபி மக மஜ்பூத் மஜ்பூத்திக்கியா அப்படின்னு அங்கே அங்கே சிங்கப்பூர் அங்கே சிங்கப்பூரில் வந்து ஒரு ஆர்மி வந்து அங்கே வந்து ஏற்படுத்துகிறாரு. ஏற்படுத்தோன்னு அங்கே இருக்க வந்து மக்கள் என்ன பாரத பாரதி பாரதியம் அப்படின்னா நம்ம இந்திய மக்கள் வந்து சிங்கப்பூர்லேயும் வசிக்கிறாங்கல்ல, அதனால் இந்திய மக்கள் என்ன பண்ணுறாங்க, பிராப்து அவருக்கு வந்து நான் ஆர்த்திக் அவர் அவரால் பெறப்பட்ட அந்த மக்கள் வந்து பிராப்து பிராப்து ஆர்த்திக் சகாயத்தா சகாயத்தா அவங்களுக்கு வந்து அவருக்கு சுபாஷ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. சகாயத்தா அப்படின்னா வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. என்ன ஹெல்ப் அப்படின்னு சொன்னால் பணம் காசு உதவித்தொகை இதெல்லாம் வந்து அங்கே இருக்க இந்திய மக்கள்லாம் வந்து கலெக்ட் பண்ணி சுபாஷ்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சகாயத்தாசே உன்போனி ஃபவுஜ் ஃபவுஜுக்கோ ஃபவுஜுக்கோ காஃபி மஜ்பூத்திக்கியா அந்த அந்த பணத்தை வலிமையினால் என்ன பண்ணுறார் அவர், அவர் உதவித்தொகை பெற்று தன்னுடைய படை வந்து போதுமான அளவு என்ன பண்ணுறார் அவர் அந்த வலிமை வந்து வலிமைப்படுத்துகிறார். அதுதான் அந்த இடத்துல மஜ்பூத் அப்படின்னா அந்த இடத்துல போதுமான அளவு வலிமை அந்த ஒரு படை வந்து திரட்டுறாரு. இந்த மாதிரி வலிமையாக வே யகாங் நேதாஜி கே நாம்சே பிரதி பிரசிதத்துகியே அப்போ அந்த படை வலிமை வந்து அங்கே வந்து ஆரம்பித்த உடனே அவருக்கு தான் வந்து சிங்கப்பூரில் தான் அவருக்கு என்ன பண்ணாங்க, இவருக்கு நேதாஜின்னு சொல்லி அங்கே இருக்க மக்கள் வந்து இவருக்கு வந்து பட்டத்தை வந்து சூட்டுறாங்க. அதுதான் நேதாஜி நாமக்கு நாம்னா வந்து பெயர் அந்த அந்த நேதாஜி என்ற பெயர் வந்து அவருக்கு வந்து ரொம்ப வந்து அங்கே பிரசித்தி அப்படின்னா ரொம்ப புகழ் பெற்றது. யாருக்கு, நேதாஜிக்கு சுபாஷ் சந்திர போஸ்க்கு. நேதாஜினே ஆஜாத் ஹிந்து சர்க்கார் கி பி ஸ்தாபனாக்கி அப்போ உடனே என்ன பண்ணார் அங்கே மக்கள் இது பண்ணோன்னே நேதாஜி வந்து சுதந்திரத்திற்காக என்ன பண்ணார் அவர் ஆஜாத்து ஹிந்து சர்க்கார் அப்போ இந்த இந்து அரசாங்கம் ஹிந்து சர்க்கார் அப்படின்னா வந்து இந்து அரசாங்கம் பி ஸ்தாபனாக்கி உடனே இந்த அங்கேயே என்ன பண்ணார் இந்து அரசாங்கம்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஸ்தாபனம் அங்கே மறுபடியும் அங்கே ஒரு இந்த நிறுவனம் வந்து அமைக்கிறாரு. உன்கான் நாராத்தி ஜெயஹிந்த் உன்கே ககா அப்போ தான் வந்து அவர் என்ன பண்ணார் இந்த மாதிரி வந்து அவர் ஜெயஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து முதல்ல வந்து ஜெயஹிந்த்னு சொல்லி ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்ஹேனே ககா உன்ஹேனா சுபாஷ் சந்திர போஸ் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா தும் முஜே கூன்தோ அப்போ வந்து தும்னானது நீங்கள் உங்களுடைய ரத்தத்தை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இந்த இடத்துல தும்னா நீங்கன்னு அர்த்தம், முஜேனா வந்து எனக்கு, கூன்னா வந்து பிளட்டு ரத்தம், தோனா கொடுன்னு அர்த்தம். அப்போ வந்து மக்களை பார்த்து சொல்கிறாரு இந்த மாதிரி சிங்கப்பூரில் சொல்கிறார் மக்களை பார்த்து நீங்கள் வந்து உன்னுடைய ரத்தத்தை வந்து எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி சுபாஷ் அந்த மீட்டிங்கில் சொல்கிறாரு. கொடுத்து சொல்லிட்டு என்ன பண்ணார் மை தூங்கே ஆஜாத்தி தூங்கா நீங்கள் வந்து எனக்கு வந்து ரத்தத்தை கொடுத்தீங்களா நான் வந்து மைனா நான் தூங்கே உங்களுக்கு வந்து சுதந்திரத்தை வந்து வாங்கி தருவேன் தூங்கா அப்படின்ற மாதிரி ஃபியூச்சர் டென்ஸ் சொல்கிறாரு. நீங்கள் வந்து அதுக்கு இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என் கூட இருந்து நீங்கள் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு நம்ம நாட்டை வந்து சுதந்திரத்துக்கோசரம் பாடுபடணும் அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த இதில் வந்து உயிரை கூட நீங்கள் விடலாம் அதனால் துணிஞ்சு என் கூட வந்து வந்தீங்களா நம்ம நாட்டுக்கோசரம் வந்து நீங்கள் வந்தால் தான் அடுத்த சன்னிதி வரப்போ அந்த குழந்தைங்களாம் உங்கள் குழந்தைங்களாம் நல்லா இருப்பாங்க நம்ம நாடு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு வந்து விளக்கம் சொல்கிறார். இந்த மாதிரி நீங்கள் என் கூட வந்து போராட்டத்தில் கலந்துக்குங்க அப்போ தான் வந்து நம்ம நாடு வந்து சுதந்திரத்தை வந்து நீங்கள் கேட்குற மாதிரி நான் பெற்று என்னால் வாங்கி தர முடியும் அப்படின்ற மாதிரி மக்களை பார்த்து அவர் சொல்கிறார். நெக்ஸ்ட்டு
லாஸ்ட்டு பேராக பாருங்கள், 18th August 1945 ஏக்கு ஹவாயி துர்கட்னா மே யகு யகு வீர் யோதி யோதி ஹமேஷா ஹமேஷா கழியே புஜாகயா. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அப்புறம் 18th August அவர் எப்போ 18th ஆகஸ்ட்னு வந்து ஆகஸ்ட் மாதம் 1945 என்ன பண்ணார் அவர், ஏக்கு ஹவாயி, இந்த ஹவாயினான் வந்து விமானம் அது ஹவாயி துர்கட்னா, துர்கட்னா அப்படின்னா ஒரு விபத்து, விமான விபத்தில் என்ன பண்ணார் அவர், அவர் இறந்துடுறாரு. அதுதான் யகு யகு வீர், யகு வீர் அப்படின்னா வந்து ஒரு ரொம்ப வீரமாக தானே அவர் இருந்தார் எல்லா, அதுதான் சொல்கிறாங்க இந்த வீர மகன் வந்து என்ன வியோக்தி வியோக்தினா வியோக்தி ஹமேஷா, ஹமேஷானா வந்து எப்போதும் ரொம்ப வீர ஜோதியாக, ஜோதி எப்படி விளக்கு போல் எரிஞ்சிட்டு இருக்குமோ அது மாதிரி நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு வீர ஜோதியாக இருந்தார் சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹமேஷா ஹமேஷா கேளியே புஜா புஜா கயே, அந்த அந்த விளக்கு வீரஜோதி வந்து என்ன ஆயிடுச்சு இந்த இடத்துல அணைஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து அவர் வந்து இறந்துடுறாரு, சுபாஷ் சந்திர போஸ் வந்து இறந்துடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இஸ் மகான் தேஸ் தேசபக்தக்கோ, அவர் உண்மையிலேயே வந்து நம்மளுக்கு இந்த நம்ம நாட்டுக்கு எப்படி இருந்தார், ஒரு ஒரு தேசபக்தராக இருந்தார் அப்படின்றாங்க. சுதந்திரத்தா சேனானி சேனானிக்கு நம்ம சுதந்திரத்துக்கோசரம் என்ன பண்ணார், அவர் ஒரு சேவகராகவும் இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சேனாதிபதிக்கோ ஒரு தளபதியாகவும் இருந்தார், நம்ம நாட்டுக்கு ஒரு தளபதியாகவும் இருந்தார். அனுபம் அனுபம் தியாகி தியாகிக்கோ தேஸ் தேஸ் கவிநகி புலேகா, அவர் வந்து நாம் யாரும் அவரை வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து அனுபவம் அப்படின்னா வந்து அவர் வந்து யாரு முடியும் யாருக்கு கூட என்ன பண்ண முடியாது, அவரை கம்பேர் பண்ண முடியாது அந்தளவுக்கு வந்து ஒரு உயர்ந்து ஒரு தனிச்சு நின்று ஒரு தனி மனிதனாக இருந்து அவர் வந்து ஒப்பிடலாம் அந்தளவுக்கு வந்து அவர் இருந்தார் அப்படின்ற மாதிரி அவரை வந்து அவரை நம்மளால் என்ன பண்ண முடியாது. இப்போனா பூலேகா அப்படின்னா அவரை என்றைக்கு நம்ம அவரை வந்து நம்ம என்ற கபினா வந்து எப்பொழுதுமே நம்ம நாட்டுக்கோசரம் இந்த மாதிரி வீரமாக இருந்தவர், இது அவர் இந்த மகனை வந்து வீர மகனை வந்து நம்மளால் எப்பயுமே மறக்க முடியாது, பூலேகா அப்படின்னா மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. அந்த தியாகி வந்து என்றைக்குமே மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்ஏல வந்து ஒவ்வொரு வேலைக்கும் மீனிங்லாம் சொல்லியிருக்கேன், ஒரு இம்பார்ட்டன்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மேட்ஸ்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இதை படித்து பாருங்கள், எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்து.